ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம ரவா கேசரி நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக கரும்பு சக்கரை போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரவா கேசரி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு சில டிப்ஸும் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாங்க. அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். முந்திரி பருப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தியோ கம்மியோ பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வர வறுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு வறுக்கும்போது நம்ம கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க. அப்போ தான் அந்த முந்திரி பருப்பு நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. முந்திரி பருப்பு வறுத்த இதே நெய்யில் ரவையும் வறுத்துக்கலாங்க. ரவை நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எல்லா மெஷர்மெண்ட்ஸும் இந்த கப்பில் தான் காமிச்சிருக்கேங்க. இந்த ரவை 150 கிராம் அளவு வரும். இந்த ரவையை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாங்க. கண்டினியூஸாக வறுத்துக்கலாம். ரவை நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதே சமயம் கருகிடவும் கூடாது, கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம 5 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. ரவையிலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அப்போ நம்ம வந்துட்டு இதில் தண்ணி ஊற்றிடலாம். ரவை வறுத்துட்ருக்கிற டைமில் இன்னொரு கேஸில் நம்ம வந்துட்டு 3.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் ரவை எடுத்த அதே கப்பில் தான் 3.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. கேசரிக்கு நம்ம 3.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றும்போது தான் அந்த கேசரி நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இன்னொரு கேஸில் பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. ரவை நல்லா வறுபடணும். நம்ம ரவை எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அந்தளவுக்கு கேசரி டேஸ்டியாக இருக்கும். ரவை நம்ம நல்லா வறுக்கலைன்னா அந்த கேசரியோட டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா ஸ்மெல் வருது. இப்போ நம்ம இதில் வந்துட்டு தண்ணியை ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி 3.5 கப் அளவுக்கு ஊற்றிடலாங்க. இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ரவை கட்டி இல்லாமல் இருக்கணும். கட்டி இருந்ததுன்னா உடச்சி விட்டுருங்க. இதை வந்து நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரவை வேக வைக்கிறதும் நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யணுங்க. இது சீக்கிரம் வெந்துடும். 5 நிமிஷத்தில் ரவை நல்லா கெட்டி ஆகிடும். நம்ம கண்டினியூஸாக கிளறி கொடுத்துட்டே இருந்துக்கலாங்க. இப்போது ரவை நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போது இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ரிஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் 2 கலந்து ஊற்றியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக நெய் மட்டுமே ஊற்றி செய்கிறதுனாலுமே செய்யலாங்க. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சக்கரை போடணும். சக்கரை போட்டுட்டோன்னா ரவை அதுக்கப்புறம் வேகாதுங்க. இப்போது ரவை நல்லா வெந்துடுச்சு, தண்ணி கம்ப்ளீட்டாக அப்சார்ப் பண்ணிடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு கரும்பு சக்கரை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கரும்பு சக்கரை போட்டிருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெல்லத்தை பொடி பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம். கரும்பு சக்கரை இல்லைனா வெல்லம் போடும்போது அதில் நேச்சுரலாகவே ஒரு கலர் வந்துடும். ஒயிட் சுகர் போடுறீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. ஸ்வீட்டில் நம்ம உப்பு சேர்த்தும்போது அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கரும்பு சக்கரை நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும். இனிப்பு நல்லா தூக்கலாக வேணும்னா இன்னொரு 1/2 கப் கரும்பு சக்கரை சேர்த்திக்கோங்க. கண்டினியூஸாக கலந்து கொடுத்துக்கலாங்க. அப்பப்போ எண்ணெயோ நெய்யோ சேர்த்திக்கலாங்க. நான் இப்போ இன்னொரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறேன். ரிஃபைண்ட் ஆயில் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஃப்ளேவர் இருக்கிற ஆயில் யூஸ் பண்ண வேண்டாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நெய்யும் எண்ணெயும் ரெண்டும் சேர்ந்து நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் 1/2 கப் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 4 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. இப்போது கேசரி நல்லா சுருண்டு வருது. இதில் ஃபைனலாக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாங்க. இந்த கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம கரும்பு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கேசரியை சர்வ் பண்ணலாம். இந்த கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமே கூட இதே சாஃப்ட்னஸோடு தான் இருக்குங்க. ரொம்ப ஹார்டாக கெட்டியாக ஆகாது. உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ரவா கேசரி நல்லா சாஃப்டாக வரணும்னா ரவையை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணுங்க. ரவை வந்து 1/3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சக்கரை போடணும். அப்போ தான் நம்மளோட ரவா கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த தமிழ் நியூ இயருக்கு ரவா கேசரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.